ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். சித்தார்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கருத்துக்களையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியசாலின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பாய்ஸ் படம் மூலமாக அறிமுகமானார். தெலுங்கில் வந்து நம்ம அந்த சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தாரு. அதில் பொம்மரியில் அப்படிங்கிற படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதுலேயும் அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு ரெண்டு படங்கள் நடித்தார். இருந்தாலும் தனி மார்க்கெட் தனக்குன்னு வச்சுருந்தவர் தாங்க நம்ம சித்தார்த். திடீர்னு தெலுங்கு சினிமா பத்திரிகையாளரோட நடந்த மோதல் காரணமாக தெலுங்கு திரையுலகத்துலேருந்தே ஓரங்கட்டப்பட்டார். இதில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் தெலுங்கு படத்தில் நடிக்க போயிருக்காருங்க. அஜய் பூபதி இயக்கருக்க மகா சமுத்திரம் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாருங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வானந்த், ரவி தேஜா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. அவங்க கூட இன்னொரு நாயகனாக நடிக்கிறதுக்காக நம்ம சித்தார்த் ஒப்பந்தமாயிருக்கார். இதன் மூலமாக மறுபடியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைய போகிறாரு நம்ம சித்தார்த். இதன் மூலமாக விட்ட மார்க்கெட் அவர் பிடிச்சிருவாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.